ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பரீட்சா. எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நியூ நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவான கிளியர் கட் ஐடியாவோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஃபேஸ் லெவன்ற போஸ்டிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, கெமிஸ்டிஸ்ட்டு, லேப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க போஸ்டிங்க்கு மொத்தம் 5300 சம்திங் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், இந்த இதில் தான் வருது எஸ்எஸ்சியில். ஓகே, ஸோ பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்கன்னா 6ஆம் தேதி நேற்று தான் விட்டுருக்காங்க. எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டேட் அப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் ஃபீமெண்ட் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 3லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதம் 3லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2023 நடக்கலாம். இன்னும் 6 மாதத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் ஃபுல்லாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சி லெவல் போஸ்ட். இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சி போஸ்ட்டும் குரூப் பி போஸ்ட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ அது என்னென்ன போஸ்ட்ன்றதை கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது பிசி, ஓபிசி எல்லா கேட்டகரிங்க பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடி 10 இயர்ஸ், பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசினா 13 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், எக்ஸரிஸ்மெண்ட் 3 இயர்ஸ், டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள் இன் ஆப்ரேஷன்னா 3 இயர்ஸ். ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்து நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வரீங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். குரூப் சி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க, சிவிலியன் எம்ப்ளாயிஸு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு, அதுலேயுமே ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரிசர்வ் ஓன்லி ஃபார் குரூப் சி போஸ்ட், வேகன்சி சிஎஸ்எம் ஃபார் குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவல், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அந்த படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரீஜனல் சென்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சவுத்தன் ரீஜியன், ஸோ எஸ்ஆர் அப்படின்றது போட்டிருப்பாங்க. சவுத்தன் ரீஜியன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதான் சவுத்தன் ரீஜியன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் என்ன, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், வேலூர், ஸோ மொத்தமாக 8 மாவட்டம் தான் எப்பயுமே போடக்கூடியவங்க. ஓகேவா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல இருக்கக்கூடியதான். சிஜிஎல், சிஹெச்எஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ், குவாண்டிட்டி, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ, 60 ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா, 50 50 50 50 50. ஸோ 200 மார்க்கு கண்டிப்பாக எழுதுவீங்க. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்த லெவலில் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மெட்ரிகுலேஷன் லெவலில் எப்படி இருக்கும், அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவலில் எப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணும், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை பார்த்துக்கணும். சரிங்களா? போஸ்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க, காட்டுறேன் மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்றத கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது மால் ப்ராக்டிஸ் பண்ணால் எந்த மாதிரி ஃபைன் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸாம்ஸ் எழுத முடியாது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த இதுக்கு ஒவ்வொரு அனெக்சர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ போஸ்டிங் கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் எப்படிலாம் அப்ளை பண்ணுறது பார்த்துட்டு தான் கடைசியில் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ போஸ்டிங் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரே நிமிஷம், லாஸ்ட்டில் தான் வரும். மொத்தம் 5369 போஸ்டிங், எவ்வளோ, 5369 போஸ்டிங். அதில் சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒவ்வொரு போஸ்டிங். பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு போஸ்டிங், இந்த ஜூமை நான் குறைச்சிக்கிறேன்,
எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர், சார்ஜ் மேன், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே கொடுத்துருக்காங்க, டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி அசூரன்ஸ், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட், லேபர் ப்ரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டு, அதுலேயும் வந்து மெக்கானிக்கலு, இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டெனோ ஸ்டெனோகிராஃபர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க, லெவனை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, கிராஜுவேஷன் அண்ட் அபோவ். அதே மாதிரி சிலதுக்கு ஹையர் செகண்டரி லெவல், மெட்ரிகுலேஷன் லெவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பார்த்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி அதிக வேகன்சிஸ் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே. என்னன்றதை இந்த இதோட பிடிஎஃபோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ ஓவராலாக எல்லா என்ன எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரே சரிங்க. ஸோ பக்கம் பக்கமாக ஒவ்வொரு ரீஜியனுக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பேஜஸ் நமக்கு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக உட்காந்து பாருங்கள். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5369 போஸ்டிங் டோட்டலாக. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. டோட்டலாக 5369. எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேகன்சிஸ் வந்து நிறையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு உண்டான கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.